ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே சிம்பிளாக எப்படி வாட்டர் ஃபவுண்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் பாட்டில், மோட்ரு, கூட கொஞ்சம் சின்ன சின்ன பைப்பு, அது இருந்தால் போதும் வீட்டிலே சின்னதாக வாட்டர் ஃபவுண்டன் பண்ணலாம். சரி வாங்க, இதை எப்படி சொல்லணும் சொம்ப வீடியோ கூட போகலாம். இப்போ இது செய்கிறது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒன்று, மோட்டரு, அதுக்கப்புறம் பைப் ஒன்று, கொஞ்சம் தான் பெருசாக எடுத்துருக்கேன். அது சார்ஜர் ஒயர். ஸோ இப்போ இது ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட மோட்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது இருந்தால் போதும் நம்ம சின்னதாக வாட்டர் ஃபவுண்டன் பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ எப்படி செஞ்சுட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கீழே ஒரு ஓட்டை போட்டுப்போம் இங்கே, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு நாலு ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ். ஸோ இங்கே எல்லா சைட்லேயும், எல்லா கார்னர்லேயும் ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டு இதை வந்து என்ன பண்ணுவோம், இது மோட்டரோட கனெக்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். மேலே வந்து என்ன பண்ணணும், இந்த பெருசை எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் நாலு சர்களையும் கொஞ்சம் சின்னதாக வச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இதை ஹோல்ஸ் போட்டு, நாலுத்தையும் ஹோல்ஸ் போட்டு இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம், கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டு, ஸோ மோட்டரோட இந்த சின்ன டியூபோடு கனெக்ட் பண்ணிட்டேன். மேலே ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டு அந்த பெரிய டியூப்பை, பைப்பை கட் பண்ணிட்டு நாலாக வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சிடலாம், நான் கொஞ்சம் பெருசாக வச்சிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏர்லாம் வெளில போகாமல் இருக்கு, நம்ம எல்லாத்துலேயும் வந்து குளுகன் போட்டு ஃபுல்லாக போட்டு இது ஓடிடலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து வாட்டர் வந்து லீக் ஆகாது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் குளுகன் போட்டு, குளுகன் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பிளாஸ்டிக் டப்பில் வாட்டர் பல்பு ஒட்டிட்டேன். ஸோ ஒட்டிட்டு நாலு சைடும் வச்சாச்சு, ப்ளாஸ்டிக்கும் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஸ்டிஃபாகவும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் இது ஃபுல்லாகவே ஊற்றுங்க, கொஞ்சம் நிறையவே ஊற்றிடுறாங்க தண்ணியை. தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம மோட்ரு போடுவோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறுது, இப்போ இந்த இதில் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. தண்ணி கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் இதாகுது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டோம், தண்ணி வழியுது, பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இது அப்படியே கண்டினியூஸாக அப்படியே வந்து இருக்கும். சின்னதாக வாட்டர் ஃபவுண்டன் வந்து வீட்டிலே பண்ணுறோம். ஸோ நீங்கள் உள்ள ஏதாவது டிசைன் எதாவது பண்ணணும்னா, நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஏதாவது இதுமாரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், பார்க்க நல்லாவும் இருக்குது, கொஞ்சம் டிசைனிங்காகவும் நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, வாட்டர் ஃபவுண்டன் பார்க்க நல்லாவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குது. ஸோ வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாவது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சின்னதாக வாட்டர் ஃபவுண்டன் எப்படி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.